நீ காசு கொடுக்காம இப்போ சொல்றேன் 10% மேல அவங்க ஓட்டு வரதுக்கு தனிச்சு நிக்கிறது அவங்களுக்கு வளர்ச்சி தான். கொங்கு நாடு பாஜக நினைச்சா பொலிட்டிக்கல் இன்சைட்டாக பார்க்குறப்ப சோசியல் இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. அந்த ஃபேக்டரையும் நம்ம எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் திராவிட ஆட்சியினால் இங்கே ஒரு தேக்க நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் நினைக்கிறாங்க. மேற்கொண்டு கட்சி சண்டை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாற்று அரசியல் சக்தியாக தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு குரூப் மூவ் ஆகிறாங்க. அந்த வாக்கு வங்கி வந்து கன்சிடரபிளாக இருக்கா, சாலிடாக சொல்லலாமா இந்த வாக்கு வங்கி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்? தமிழ் தேசியம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, நிச்சயமாக வந்து தமிழ் தேசியம் வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது. 1% இருந்த ஒரு துணை நடிகர் தலைமையில் உள்ள கட்சி 7% போன பெரிய சாதனை. இன்றைக்கி காசு கொடுக்காம ஆட்கள் கூட்டம் கூடுறது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இல்லை, சீமானுக்கு தான் அது கூடுது, வெளிப்படையாட்டே தெரியுது. ரெண்டு வரோட க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு. ஜெயலலிதா உருவாக்கின அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு அவங்களுக்கு பலமாக இருக்குது. இவருக்கு அமைப்பு இல்லைங்கிறதான் உள்ளாட்சி தேர்தலில் சீமானுக்கு பார்த்தோம். ஆனால் மக்களவைத் தேர்தலில் 39 கேண்டிடேட்டு கன்ஷிராம் பாணியில் போட்டு தன்னோட க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் கடுமையான இஷ்யூஸ் எடுத்து நின்னாருன்னா நிச்சயமாக 7% எடுத்தவர் 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் அவருக்கு 8% வரும்னு சொன்னேன், 7% வந்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 3வது தான் பாஜக வரும்னு சொன்னேன். நான் சீமானுக்கு வந்து கேண்டிடேட் அவங்களால் போட முடியல, அமைப்பு ரீதியான பலகீனம் இருந்தது என் கண்ணதிர பார்த்தேன், அதையும் நான் தான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், நகர்ப்புற உள்ளாட்சியில் அவங்களோட பலகீனத்தையும் அடையிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். சட்டமன்ற தேர்தலில் 8% வருவாங்கங்கிறதையும் சொன்னேன், 7% வந்தாங்க. இப்போ சொல்கிறேன் 10% மேலே அவங்க ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் அடிமைகளாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி ஒரு லீடராக இருந்து சமூக நீதியை சூடையாடுறான்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்ட சமூகங்கள்லாம் நாம் தமிழர் பின்னாடி தமிழனுங்கிற ஒற்றை புள்ளியில் திரளதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி 10க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடிங் கன்ஷிராம் பாணியில் அவங்க வேட்பாளர்களை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பல இஷ்யூஸ் எடுக்கிறாங்க, மல்டிபிள் இஷ்யூஸில் அவங்களுக்கு வந்து வாக்கு வலிமை கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சீமானே களத்துக்குள்ளே வராமல் நாம் தமிழர் வந்து 8-10 பேர் வந்து தமிழ் தேசியத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்கங்கிறதும் பொதுத்தள ஊடகத்தில் வரலனாலும் கூட இது மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து குறித்து வச்சுடுங்க. மக்களவைத் தேர்தல் வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் சொன்னது மாதிரியும் மக்களவைத் தேர்தலில் சொன்னேன், சரியாக வரும். சார், இப்போது சீமானவர்கள் வந்து முதல்வர் பதவி அப்படிங்கிறத நோட் பண்ணி முன்னேறி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய தோல்வியை வந்து நம்ம வந்து கேள்வியாக வைக்கிறப்ப அவங்க சொல்லக்கூடியது, எங்களுடைய ஓட்டம் பெருசு, எங்களுடைய அதிகாரத்தை நோக்கி நாங்கள் ஓடுறப்ப இந்த ஒரு தற்காலிக தளர்வு தான் அப்படின்றாங்க. பட் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் நீங்கள் நிறைய தலைவர்களை பார்த்துருக்கீங்க, இந்த கூட்டணி இல்லாமல் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுமா? அதுக்கான ரெகக்னைசேஷனை மக்கள் கொடுக்குறாங்கன்னு நம்புறீங்களா? கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஒரு துணை நடிகருக்கு கட்சி 1%லேருந்து 7% போனது பெரிய ஆச்சரியம் தானே? அது 7%னா பெரிய ஜம்பிங் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இப்போ 3.25%லேருந்து பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் 10% போயிட்டாங்கன்னா அது அடுத்த ஜம்பிங். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறாங்க, மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காங்கங்கிறது. அவங்க தனிச்சு நிற்கிறது தானே அவங்களுக்கு மெரிட்டு, தனிச்சு நிற்கிறாயா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலைங்கிறது தானே அவங்களுக்கு உள்ள மரியாதையாக இருக்குது. ஸோ தனிச்சு நிற்கிறது அவங்களுக்கு வளர்ச்சி தான். அவங்களுக்கு வந்து 4 MLA வேணுமா, தனிச்சு நின்று சாதிக்கணுமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து சரியான பாதையில் போகுதுன்னு நம்புறேன். என்னை பொறுத்தவரை சரியான பாதையில் தான் போகிறாங்க. தனிச்சு நிற்கிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும், அதுதான் சரியான முடிவுன்னு நான் கருதுறேன். இந்த தனித்தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது. டெல்லி பாஜக நினச்சிருந்தா மாநிலங்களை பிரிக்க முடியும், என் பணத்தில் மீது தான் பீகாரை பிரிக்க முடியும்னாப்பில், ஜார்க்கண்டை பிரிச்சுட்டாப்பில், இன்னும் வந்து விதர்பாவை பிரிக்கணும்னு சொன்ன பாஜக அதை பிரிக்கலை. கொங்கு நாடு பாஜக நினச்சா 2026க்கு முன்னே பிரிக்க முடியும். தமிழ் தமிழர்னு சொல்லக்கூடிய சீமானாலையும் தடுக்க முடியாது, இன்றைக்கி பேசியிருக்க ஸ்டாலினாலையும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா லல்லு பிரசாத் யாதவால் தடுக்க முடியலை. மோடி நினச்சாருன்னா அது நடக்கும். 24 மோடி தான் வரப்போகிறாரு. 24 ரிசல்ட்டு இந்தியாவுக்குள்ளே உள்ள அபரித ரிசல்ட்டில் மோடி ஆட்சியை பிடிப்பார். தமிழ்நாடு ரிசல்ட் அவருக்கு வருத்தத்தை கொடுத்ததுன்னா பிரிக்கணும்னு நினச்சா பிரிப்பார். பட் மோடி வந்து ஸ்டாலினை பெரிய அளவு மதிக்கிறார். எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு தலைவருக்கு மகன், அதனால் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டாருங்கிற ஒரு மரியாதை ஸ்டாலின் மீது மோடிக்கு இருக்குது. இது வந்து உண்மை 100%. ஸோ ஸ்டாலினுக்கு ஒரு நஷ்டம் வராத அளவுக்கு அவர் பிரிக்கணும்னு நினச்சாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கவர்னர் ஆட்சி போட்டு அதை பிரித்து அண்ணாமலை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு கூட பாஜக அதை கொண்டு போயிடுவாங்க. கொங்குக்கு ஒரு கற்பனைவாதமாக இருந்தாலும் இது நடக்குன்றீங்க? ஏன், ஜார்க்கண்ட் பிரிச்சாங்களா பிரிக்கலையா, உத்தரகண்ட் பிரிச்சாங்களா பிரிக்கலையா, சத்தீஸ்கர் பிரிச்சாங்களா பிரிக்கலையா? சரி விடுங்க, சத்தீஸ்கரையும் உத்தரகண்டையும் விட்டுருங்க.
என் பணத்தில் மீது தான் பீகார் பிடிக்க முடியுமான்னு மாஸ் லீடர், எவ்வளோ பெரிய லீடர், அத்வானி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட லீடர், இன்றைக்கும் வந்து மோகன் பகவத்தை வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் பின்வாங்க வச்ச ஒரு லீடர், எவ்வளோ பெரிய லீடர் லால் யாதவ், எவ்வளோ பெரிய போல்டான் லீடர், அவரை மீறி பிரிக்கலையா? ஸோ மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது, பிரிக்குன்னு நினச்சா பிரிச்சுருவாங்க, அவங்க லாப நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ தமிழ்நாடு பிரியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் பிரிக்கணுன்னெலாம் ஒன்றும் இல்லை, நானும் அதை பிரிக்கணும்லாம் ஒன்றும் கொங்கு பிரிக்கணும்லாம் அப்படியெல்லாம் நமக்கும் ஒன்றும் இல்லை. பட் கொங்கு பிரிக்கணும்னு ஒரு பெரிய மூமெண்ட்ஸும் இல்லை. நானே சொல்லுவானே, தேவிக்குளம் பீர்மேடு அங்கே போயிட்டாங்கன்னா, யோ தேவிக்குளம் பீர்மேடில் யார் யா எங்களை தமிழ்நாட்டில் சேருங்கன்னு எலெக்ஷனில் நின்னாங்கன்னே கேட்பேன். அதே மாதிரி கொங்குலையும் பிரிங்கன்னுலாம் யாரும் எலெக்ஷனில் நிற்கலை. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சானா பிரிக்க முடியும், அதிகாரம் இருக்குது. இவ்வளவு நேரம் எங்களுக்கு நிறைய தகவல்களை, உங்களுடைய அறிவார்ந்த தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக தான் இந்த பேட்டியை நான் பார்க்குறேன். இதுவரை சொல்லாத கருத்துக்களை அவுட்ஸ்போக்கனாக சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அப்புறம் இந்த ஃபாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் எது சரின்னு நினைக்கிறேன்னு அதை சொல்லியிருக்கிறேன். நேர்மையாக இதை பார்க்கக்கூடியவங்க உண்மை என்று உணர்ந்து கொள்வார்கள். நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டிஎன் மீடியா 24 தன்னுடைய சிறப்பான பணிகளை தொடரட்டும், மக்களை தொடர்ந்ததற்கு ஆதரவை நல்கட்டும்.